சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மாப்பிளைக்கு எல்லா வேலையும் முடிச்சு நல்லபடியா கையோட கூட்டிட்டு வந்தேன். இனி ஆக வேண்டிய வேலையை பாத்துக்கங்க. அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. என்னமா விஷயம்? ஆமாப்பா, நீ உள்ள போ, நான் சொல்றேன். என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க? மறக்காம சொல்லிருங்க. எங்க சாமிக்கு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன், அத எடுத்துட்டு வாங்க. இங்க வாங்க மாமா, வாங்க. எப்படி மாமா? ஐயோ மாமா, ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா. என்ன மாப்பிள்ள, என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன விஷயம்? என் மனசு பூரா உங்க நினப்பாவே ஓடுது மாமா. மாமா என்னன்னு தெரியலையா? இங்க பாருங்க, என் மனசு முழுக்க இந்த குற்றால மலை அளவு, இல்ல இல்ல இமயமலை அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது மாமா. என்ன பிளான், என்ன பிளான்? வரே, வா 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 வா. இப்ப எதுக்கு இந்த புது புகழ்ச்சி எல்லாம்? ஓ, இப்ப நான் எதுக்கு உங்களை புகழ்றேன்னு தெரியல. உங்க தன்னடக்கம் அப்படி இருக்கு மாமா. நீங்க காரக்குடியில இருந்து பிரசாத்தை திட்டம் போட்டு கூட்டு வந்தீங்களே, அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். அதுக்குதான் அங்கே மாமா நாங்க புகழ்ந்தேன். ஆனா உங்க புகழ் ஊரு பூரா உலகம் பூரா தெரிய வேணாமா? நானும் அப்பப்போ யோசிப்பேன் மாமா, என்னடா நம் மாமனாரு யார் வச்சுனாலும் இப்படி இருக்காரு, இழிச்சு வாய மாதிரி இருக்காரு. இப்ப எதுக்கு மாமா முடிக்கிறீங்க? இவரா நம்மளுக்கு மாமனாரு, இந்த குடும்பத்தை எப்படி கரை சேர்க்க போறாருன்னு அப்பப்போ யோசிப்பேன். ஆனா நீங்க காரக்குடியில வச்சு இங்க பாரு ஒரு ஆப்பு அமைச்சிட்டீங்க மாமா. மாமா நீங்க மட்டும் எனக்கு மாமனார இல்லைன்னு வச்சுக்கீங்களே, இந்நேரம் உங்களை கடையை கூட்டு போய் ஒரு கோட்டரோ ஒரு கோழி பிரியாணி. என்னது அது? ஒன்றும் இல்ல மாமா, உங்களை கூட்டு போய் குக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் குரோக்கமாவே எடுத்துக்காதீங்க. நீங்க வாங்க வாங்க. ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும். ஏமா ரெடியா? இதோ வந்துட்டேங்க. மாமா மாதிரி ஒரு பெரிய மேதையை நீங்க. சரி, நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம், போங்க, தாராளமா போங்க. ஆனா அத்த, இந்த பிரசாத் மகா கல்யாணம் நடக்க கூடாது. நமக்கு நாம நினைக்கிறபடிதான் கல்யாணம் நடக்கணும், அதுல நான் நினைச்சபடிதான் கல்யாணம் நடக்கணும் சொல்லி இந்தாங்க இந்தாங்க சாமி கிட்ட என் சார்பா இந்த 10 ரூபாய காணிக்கா போட்டிருக்க. மாதவி என்னங்க எப்ப வந்தீங்க? அப்பாதே வந்துட்டே. நான் மட்டும் இல்ல, ஒன்னே உங்கப்பா எல்லாம் ஒன்னாத்தான் வந்தோம். பிரசாதன வந்துருச்சா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி, உங்கப்பே பெரிய கூதிரை நினைச்சேன். ஏன் பெரிய முட்டாள், முழு முட்டாள் நினைச்சேன். ஆனா உங்கப்பே பெரிய கூதிரையா இருக்கான், அந்த வழுக்கு மண்டைக்குள்ள. ஏய் வழுக்கு என்ன எதுக்கு பாக்குற? நான் உங்கப்பாவோட வழுக்கை சொல்லிட்டு இருக்கேன். உங்கப்பாவை வெறும் வழுக்க மணி தாண்டி நினைச்சேன். ஆனா எப்பேற்பட்ட மண்டக்காரன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அப்பா பெரிய கூதிரை தான், அதனாலதான் இப்ப ஏற்பட்ட மாப்பிள்ளை எனக்கு கட்டி வச்சாரு பாருங்க. மடக்கி பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன மூக்கருக்கு பாக்குறியா? விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கிட்டே. நானு பிரசாத்துக்கு போன் பண்ணல, அவன் என்ன சொன்னா, என்னால உடனே வர முடியாது, இன்னொரு நாள் வேலை இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. அது உண்மடி, நாங்க அங்க போறோம். அந்த மேஸ்திரியோட மகன் மேல இருந்து கீழே விழுந்து கையில் அடிபட்டுருச்சு, அவனுக்கு வைத்தியம் ஆக்கணும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை சொன்னான்ல, அது உண்மை. ஆனா உங்க அப்பா ஒன்னங்கிட்ட வந்து கிளம்புன்னு சொன்னோன்னே ஒன்னு அப்படியே முடிச்சா முடிச்சுட்டு, இந்த மாதிரிப்பா அட்வான்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, இன்னொரு நாள் போலாம் பண்ணோடனே உங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாரு கோவம். ஏண்டா எதுக்குடா இப்போ அட்வான்ஸ் வாங்குறேன், நாளை புனே வந்து போனா இந்த வீடு வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டோன்னே ஒன்னே வேற வழி இல்லாம அப்படி நைஸா முடிச்சாண்டி. சரிப்பா கிளம்போன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா உங்க அப்பா போட்டாரு பாரு ஒரு போடு. அப்ப உன்ன மூஞ்சி பாக்கணுமே, அடே எங்க அப்பா
பத்து லிட்டர் எண்ணெய் கொதிக்கும் பாத்தியா, அப்ப ஒத்த பூரி போட்டோம்னா எப்படி புஷ்னு வீங்கும். அந்த மாதிரி சந்தோஷத்துல ஒன்ன மூஞ்சி பூரிச்சு போயிச்சுடி. என்ன சொல்றீங்க? ஆமாடி, அப்ப ஏற்பட்ட மூலடி உங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்புன்னு சொன்னாரு. எதுக்கு எதுக்கு? பிரசாத் அவன் வீட்டுக்கு போவான். அவன் வீட்டை சுத்தி யாரு இருப்பா? சுத்தி அந்த நரி கூட்டம் தான் இருக்கும். யாரு? அந்த பெரியசரன் குடும்பம் தான். அவங்க இவனை பார்த்து அழுவாங்க, இவன் அவங்கள பார்த்து அழுவான். மாறி மாறி ஒப்பாரி வைப்பான்னு தெரிஞ்சு உங்க அப்பா திட்டம் போட்டு என் கூட வந்துடுறான்னு சொல்லி நைஸா பேசி கூப்பிட்டு. நானும் அது பரவாயில்லடி, ஒப்பா பாத்தியா பிரசாத்தை எப்படி மாத்தி திட்டம் போட்டு கூட்டு வந்துருக்காருன்னு. உங்க அப்பா பிளான் அப்படி. சரி, வட்டி காசு தரேன், போய் வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன், சாப்பிடுவா. சரிங்க.